ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்திருக்கோம். நம்ம வயலில் போடுற நெல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சி அறுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இன்றைக்கி பண்ணி வந்திருக்கு, நம்ம போய் எப்படி அறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலனாக நல்லா விளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், போறக்கறதெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை அறுத்தா மட்டும்தான் வண்டி அறுக்கும் பொழுது நம்மளுக்கு நெல்லெல்லாம் சேதம் அதிகம் இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கருது எல்லாத்தையுமே அறுத்து முடிச்சிடலாம். வண்டி வந்துருச்சு, அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், நம்ம வரத்தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் அறுத்துட்டாங்க. இந்த வயலில் பாருங்கள், மழை பெஞ்சிருக்கிறதுனால கருது எல்லாமே கீழே சாஞ்சு கிடக்கு. அதனால் வண்டி டிரைவர் பாருங்கள் பொறுமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் அந்த வயலில் கண்டிப்பாக நெல்லுக்கு நிறையவே சேதமாகும், ஏன்னா வயலில் நெல் கருது கீழே படுத்துருக்கிறதுனால. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பயிர் கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருச்சு. அதனால தான் நெல்லோட வெயிட் தாங்காமல் எல்லாமே சாஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்காக பக்கத்தில் போய் கட்டுறேன். எங்களோட சாப்பாடு தேவையை இப்போ வரைக்கும் எங்களோட வயலிலிருந்து வர்ற நெல் மட்டும்தான் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வெளியில் மார்க்கெட்லேருந்து அரிசியெல்லாம் வாங்குறதில்ல. அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கூலியும் கொடுத்து நெல்லும் கொடுப்போம், அதுதான் எங்களோட வழக்கம். தம்பி, கிணறு இருக்குடா, பார்த்து போடு. இதுதாங்க எங்கள் கிணறு. இதில் பாருங்கள் ஆவாரம் பூ இருக்குது. இது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச பூ. இது எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன், முட்டு முட்டாக இருக்குல்ல. வண்டியில் நெல் ஃபுல்லாகிட்டதுனால இப்போ போய் எங்கள் டிராக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. பாருங்கள், ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால் பனி இறங்க ஆரம்பிச்சிச்சு. பனி பெஞ்சினாலுமே கருதில் அப்படியே பனி தண்ணியாக இருக்கிறதுனால மிஷினில் சுற்றிக்கும். அதனால் டிரைவர் அண்ணன் இப்போ பாருங்கள் வேகமாக இருக்கிறாங்க. ஒரே சத்தமாக இருக்குது, பக்கத்தில் நிற்க முடியலை. இப்போ இந்த மாதிரியான வண்டி வேலை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் தூரமாக பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. ஏன்னா டிரைவர் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வண்டிக்கு கீழே பக்கத்தில் யார் ஆள் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக தெரியாது.